குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவில். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 6/7/2024. குர்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று அதிகாலை 5 மணி வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் அதிகாலை 5:01 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாம யோகம் அதிகாலை 4:41 வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் மாலை 5:03 வரை கிம்ஸ்துக்குணம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. வார சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:01 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம். இன்னைக்கு சமநோக்கு நாள். சமநோக்கு நாள்ல எதையும் செய்யலாம். ஏன்னா எது செஞ்சாலும் சமமா எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், சந்திரன், சுக்கர பகவான். கடகத்தில் புத பகவானும் ஆந்தி பகவானும். கன்னியில் கேது பகவான். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் அங்காரகன். ரிஷபத்தில் குரு பகவான். இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தோன்றுவது பெருமாள் வழிபாடுதான். ஆனா இன்னைக்கு பைரவர் வழிபாடு செஞ்சா சிறப்பு. அதனால இன்னைக்கு இரண்டுமே செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அது கூட ஒரு விரலி மஞ்சள் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தேங்காய். நம்ம கோவில்ல போயிட்டு தேங்காய் உடைக்கிறோம். நாம் கோவிலில் உடைக்கும் தேங்காய் அழுகினாலும் சரி, பூ இருந்தால் என்ன பொருள், இது வந்து அபசகுணமா இல்ல, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்துறேன். நம்ம கோவிலுக்கு அர்ச்சனைக்காக நம்ம தேங்காய் வாங்குறோம், தேங்காய் உடைக்கிறோம். அதுல நிறைய குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடை வந்து பார்த்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெரியவங்க சொல்லுவாங்க, இது இப்படி இருந்தால் நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கோயில்ல தேங்காய் உடைக்கும் போது ஒரு சில நேரத்துல பூ இருக்கும், ஒரு சில நேரத்துல அகல் மாதிரி உடையும், ஒரு சில நேரத்துல அழுகி இருக்கும், இல்லைங்களா? இருக்குமா இருக்காதா? சரி, அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ பூ வாங்குறோம், பார்த்து வாங்குவோம் பூ நல்லா இருக்கான்னு. கற்பூரம் வாங்குவோம், பார்த்து வாங்குவோம். வெத்தலைப்பாக்கு வாங்குவோம், பார்த்து பார்த்து வாங்குவோம். பழமும் பார்த்து நல்லா இருக்கா இல்லை கருப்பா இருக்கா என்னன்றது. ஆனா தேங்காவை நம்ம பார்த்து வாங்க முடியுமா, இது நல்ல தேங்காவா கெட்ட தேங்காவான்னு? என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், நல்ல முத்தின தேங்காவா இல்ல இளந்தேங்காவா, அது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது கூட பெரியவங்க கண்டுபிடிப்பாங்க, இப்ப இருக்கிற பசங்களால அது கூட கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி அதையும் தாண்டி கொப்பரியா இருக்குதான்னு கூட நம்ம வந்து பார்க்கலாம், இல்லையா? சரி, இப்ப நம்ம பூஜைக்கு எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறோம். அதுல வந்து கொப்பரையா இருக்குதா இல்ல பூ விழுந்திருக்கிறதா இல்ல வேற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது, ஏன்னா முழு தேங்காய். சரி, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தேங்காவை எடுத்துன்னு போயிட்டு சாமிக்கு கடவுளுக்கு அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு தேங்காயை உடைக்கிறோம். குறிப்பா தேங்காயை உடைக்கும் போது அதுல 3 கண்கள் இருக்கு, இல்லைங்களா? இந்த 3 கண்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை எதை குறிக்கிறது, முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த 3 கண்கள் இருக்கும், அது மனிதனின் மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம் மற்றும் மாயை, இதைதான் அது குறிக்கும், சரிங்களா? அப்போ இந்த கோவில்ல இது உடைப்பதன் மூலம் மும்மலங்களையும் உன் முன்னே உடைத்தெறிகிறேன் என்பதுதான் தேங்காய் உடைப்பதற்கான
பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான தாத்பரியம். அதே போல அந்த மூன்று கண்களும் சிவன், லக்ஷ்மி, பிரம்மன் ஆகியோரை குறிப்பதாக நம்ம சொல்லப்படுகிறது பெரியோர். சரி, கொப்பரை தேங்காய் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். தெரியாத நம்ம வாங்கிட்டோம், கொப்பரை இருக்கு. முழு கொப்பரையாக இருந்தால் இறைவனுக்கு உடைக்க கூடிய இந்த தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் அது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகிறது என்று அர்த்தம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு, இந்த குழந்தை பேருக்காக காத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். அதே மாதிரி பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள், சில குடும்பங்கள் கணவன் மனைவி, தாய் தாய் தந்தை, அந்த மாதிரி பிள்ளை தாய் மகன் உறவு, இந்த மாதிரி பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்று சேருவார்கள். கொப்பரையாக இருந்தால், உடைக்கும் போது கொப்பரையா இருந்தால் இத்தனை நன்மைகள் உண்டு. பூ விழுந்தா எப்படி இருக்கும்? இப்ப கடவுளுக்கு உடைக்கிற தேங்காயில பூ விழுந்தால் ரோக நாஸ்தி ஏற்படும் என்று சொல்வார்கள் சில சாஸ்திரங்கள். பொன் பொருள் சேர்க்கை, சொர்ணலாபம், இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆனால் சாமிக்கு உடைக்கும் தேங்காயில் பூ இருந்தால், அதே போல பூ இருந்தால் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கிற அளவுக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியாது. ஒரு தேங்காய் உடைக்கும் போது பூ இருந்தால், அதே அழுகி இருந்தா எல்லார் மனசும் அப்படியே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும்ல. ஆனால் அழுகி இருந்தாலும் அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. எப்படி அழுகி இருந்தா உடனே மனசு என்னாகும், பதட்டப்படும், ஏதோ நடக்க கூடாது, நடக்க போயிருதோன்னு பயம் இருக்கும், எல்லாமே ஏற்படும். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடையணும். ஏன் தெரியுமா, குடும்பத்தில் உள்ள தீய சக்திகள், கண் திருஷ்டி ஆகியவை நீங்கிவிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு தேங்காய் அழுகி இருந்தால் உங்க குடும்பத்தில் உள்ள தீய சக்திகள், கண் திருஷ்டி இதெல்லாம் நீங்கிடும். அதனால தேங்காய் அழுகி இருக்குன்னு கவலைப்படாதீங்க, வேற தேங்காய் வாங்கிட்டு வந்து உடைச்சிக்கலாம். ஆனா கெட்ட கனவுகள் வருவது, துர்சகுணங்கள் உண்டாவது, கண் திருஷ்டி, அதே மாதிரி பொறாமை, தீய சக்தி, இதெல்லாம் வந்து நீங்கிடும். நீங்க சாமிக்காக உடைக்கிற தேங்காய் அழுகி இருந்தால் சந்தோஷப்படுங்க, வருத்தப்படாதீங்க, மனசுல உள்ள கவலைகள்லாம் நீங்க, இந்த ஒரு விஷயம் நடக்கும் போது சந்தோஷப்படுங்க, சரிங்களா? ஒருவேளை சாமிக்கு உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்து உங்களுடைய மனம் சஞ்சலப்படுது அப்படின்னா அதற்கு ஒரு எளிய பரிகாரம் உண்டு. என்ன அப்படின்னா, ஏதாவது காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினைத்து தேங்காயை உடைத்து அது அழுகினால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா இல்லையா என்ற கவலை இருக்கும். அதற்கு அன்றைய தினமே 5 பேரு இல்லைன்னா 7 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து இன்னொரு தேங்காயை வாங்கி உடைத்து விடுங்கள். நீங்க நினைத்த காரியம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? தானத்திலே சிறந்த தானம் எது? அன்னதானம். நிதானம், நிதானமா யோசிச்சு அன்னதானம் செய்யுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க, தெய்வீக அருள் பரிபூரணமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நண்பர்களோடு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, அது வாங்கி மகிழக்கூடிய ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம். தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். நான் அதே மாதிரி சேவை சம்பந்தமான செயல்பாடுகளில் ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் மறைமுகமான செயல்பாடுகள் மூலம் போட்டிகளை சமாளிப்பீங்க. இன்னைக்கு வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 1 அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளை சமாளிக்க கூடிய ஒரு திறன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
மனதளவில் சிறு சிறு மாறுதல்களும் மேன்மையான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் வருமானத்தை பெருக்குவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். அதே மாதிரி கோபத்தை குறைத்து கொண்டு முன்னேறுவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் யோசிச்சு வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா அந்த வாக்குறுதிய நல்ல முறையாக அதை நிறைவேற்றணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும், அதற்கேற்ற சூழலும் அமையும். அதனால வாக்குறுதி கொடுக்கும் போது யோசிச்சு வாக்குறுதி கொடுக்குங்க. இன்றைய நாள் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக அமையும். அதிசயசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமின் அசன் நீல நிறத்தை பயன்படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்ற ஒரு வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு அதிகாரிகள் இடத்தில் சிறு சிறு தேவையற்ற விவாதங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட பொறுமையை கையாள்வது நல்லது. கலைத்துறையில உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். மனசுல தேவையற்ற குழப்பங்கள்லாம் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. அதிசயசை தென்கிழக்கு திசை அதிசயன் நான்காமின் அசுநிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை அளிக்கும். கவனம் தேவை அதுல. கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோகத்துல பொறுப்புகள் மேம்படும். நிர்வாகம் சார்ந்த செயல்பாட்டில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். கல்வி தொடர்பான செயல்பாட்டில் நல்ல ஒரு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். மனசுல ஒரு வித்தியாசமான கற்பனைகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் ஏற்படுகின்ற ஒரு நாள், அதிகரிக்கின்ற ஒரு நாள். பொதுமக்கள் பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். பிள்ளைகளின் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நல்ல ஒரு சுபமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசயசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அசுர சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் இன்னைக்கு பிறக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சிந்தனையில் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். இணையம் சார்ந்த வேலையில சிந்தித்து செயல்படுங்கள். உயர்கல்வி தொடர்பான தேடல்லாம் அதிகரிக்கும். வர்த்தகத்துறையில முன்னேற்றம் ஏற்படும். விவசாயத்துறையில மேன்மையான சூழல்லாம் உண்டாகும். வெளியூர் பயணங்களில் சற்று கவனம் தேவை. இன்றைய நாள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிச நேரம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களால மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அசம் நட்சத்திரக்காரர் தேடல்லாம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு அதை சார்ந்த வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும்.
தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயசை கிழக்கு திசையின் 9 நட்சத்திரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்திருங்க. பழக்க வழக்கம் சில மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும். அதே மாதிரி கற்பனை திறன்களால் மனதில் குழப்பங்கள் நிறைய ஏற்பட கவனமா இருங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க. விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய தெற்கு திசை இசையின் 3 நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தாய் வழி உறவினர்களும் அனுகூலம் ஏற்படும். மறைமுகமான சில தடைகளை அறிந்து கொள்ளுவீங்க. வர்த்தகம் தொடர்பான செயல்பாட்டில் லாபகரமான சூழல்லாம் அமையும். தள்ளி போன சில காரியங்கள் திடீரென முடியும். வழக்கு சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வீர்கள். தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை திசையின் 1 ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திர நல்ல முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தடைபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை நுட்பமான சிந்தனைகள் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க. உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்த இனத்தவர் மக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம். வியாபாரத்தின் நல்ல லாபங்கள். புதிய தொழில், புதிய முதலீடு செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை இசையின் 8 ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கால்நடைகள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள். சக ஊழியர்களின் ஆதரவால் இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிசயசை வடமேற்கு திசையின் 4 ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபறியான ஒரு நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, அரசு வழியிலே எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்க எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். முயற்சிக்கு ஏற்ப பதவி உயர்வு கிடைக்கும். பேச்சில் ஒரு அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நாள். உயர் அதிகாரிகளை எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக அமையும். அதிசயசை தெற்கு திசை அதிசயன் 7 வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.